புதிய சாதனை படைக்கும் நேர்கொண்ட பார்வை. நேர்கொண்ட பார்வை அஜித் நடிப்பில் எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் படம். இப்படம் இன்னும் சில மாதங்களில் திரைக்கு வருகிறது. இப்படத்தின் டிரெய்லர் சமீபத்தில் வெளிவந்து ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. அனைவரும் அஜித்தை பாராட்டி வருகின்றனர். ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் நிறைவடைந்து படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. அஜித் தனது காட்சிகளுக்கான டப்பிங் பணியில் சமீபத்தில் ஈடுபட்டார். அனைத்து நடிகர்களும் டப்பிங் பணிகளை முடித்துள்ள நிலையில் யுவன் சங்கர் ராஜா தனது ட்விட்டர் பக்கத்தில் நேர்கொண்ட பார்வை படத்தின் பின்னணி இசையமைப்பு பணியை தொடங்குவதில் மகிழ்ச்சி என பதிவிட்டுள்ளார். இதனால் இப்படம் ஆகஸ்டில் ரிலீஸ் ஆவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பது தெளிவாகி உள்ளது. இப்படத்தின் ரிலீஸ் தேதி ஆகஸ்ட் 10 என தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்த நிலையில் சிலர் ஆகஸ்ட் 10 சனிக்கிழமையாக இருப்பதால் அம்மாதத்தின் 1 வியாழக்கிழமையாக இருப்பதால் அன்றே ரிலீஸ் ஆகக்கூடும் என்று செய்தி கிளப்பி வருகிறார்கள். இச்செய்திகளுக்கு எந்த விளக்கமும் கொடுக்காமல் தயாரிப்பு தரப்பு மவுன காத்து வருகிறது. ரசிகர்களுக்கு திடீர் சர்ப்ரைஸ் ஆக இந்த டிரெய்லர் வெளியானது, அதே போல் படமும் சர்ப்ரைஸ் ஆக முன்கூட்டிய வெளியாக அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. அதாவது முன்னதாக ஆகஸ்ட் 10 வெளியாகும் என கூறப்பட்ட இப்படம் தற்போது ஜூலை 25 அல்லது ஆகஸ்ட் 1 வெளியாகிவிடும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இப்படத்தின் சிறப்பு காட்சிகள் 12 தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்க திருவள்ளூர் மாவட்டத்தில் வக்கீலுக்கு மட்டும் ஒரு சிறப்பு ஸ்பெஷல் ஷோ இப்படம் திரையிடப்படுகிறதாம். இப்படத்திற்கு திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த அஜித் ரசிகர்கள் ஸ்பெஷல் ஷோ ஒன்றை ஏற்பாடு செய்து வருகின்றனர். இந்த ஸ்பெஷல் ஷோவில் வக்கீல்கள் மட்டுமே படத்தை பார்க்க முடியுமா? வக்கீலுக்காக ஐடி கார்டு வைத்திருப்பவர்கள் மட்டுமே இந்த காட்சிக்கு அனுமதிக்கப்படுவார்களாம். படம் வெளியாகும் முதல் நாள் காலை 10 காட்சிக்கு இந்த ஷோ ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் அஜித் நேர்கொண்ட பார்வை படத்தில் வக்கீலாக நடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே பெண்களுக்கு என பல படங்களுக்கு தல ரசிகர்களின் தனி ஷோ வைத்திருந்தனர். இந்த படம் பெண்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் அவர்களுக்கு நிறைய தனி ஷோவை ஏற்பாடு செய்வார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த படத்தை முக்கியமாக அனைத்து ஆண்களும் பார்க்க வேண்டிய படம். வியாழக்கிழமை சென்டிமெண்ட்டை கடைபிடித்து வரும் அஜித் படத்தின் ரிலீஸ் தேதியை மாற்றுமாறு கூறியிருக்கிறாராம். இதனால் ஆகஸ்ட் 1 நேர்கொண்ட பார்வை படம் வெளியாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.